இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவ முடியாதவங்க வாழ்த்தணும், உதவ முடிஞ்சவங்க வழிகாட்டணும். நடிகர் சூர்யா நடிப்பு மட்டும்தான் தன்னுடைய வேலைன்னு இல்லாம படிப்பும் முக்கியம்தான் சொல்ற மாதிரி, இவர் மட்டும் இல்லாம தன்னுடைய ஃபேமிலி மொத்தமும் பல உதவிகளை செய்யற மாதிரி பாத்துக்கிறாரு. இவர் தம்பி கார்த்தி விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 2020 நீட் தேர்வால 3 மாணவர்கள் தற்கொலை செய்துகிட்டப்போ மாணவர்களுக்கு ஆதரவா நடிகர் சூர்யா குரல் கொடுத்தாரு. நீட் போன்ற தேர்வுகள் மாணவர்களின் வாய்ப்பு மட்டுமில்ல, உயிரையும் பறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அநீதியான தேர்வுக்கு பிள்ளைகளை வாரி கொடுத்துட்டு அவதிப்படுற பெற்றோர்களுக்கு இது வாழ்நாள் தண்டனையா மாறிடுது, அதனால நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. சமீபத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் தேர்வு நடைமுறையில இருக்கிறதால மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்துக்கு அப்புறமா தான் சூர்யா இந்தியா போன்ற பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சார வேற்றுமைகள் நிறைந்த நாட்டுல கல்விங்கிறது மாநில உரிமையா இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அவசியம், அதுதான் ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கல்வி மாநில உரிமை என்கிற கொள்கையில அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வேலை வேலை விட்டா வீடுன்னு இல்லாம நாட்டு மேல அக்கறையா இருக்கிற சூர்யாவுடைய பேச்சுக்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டும் சரிசமமா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா அப்டேட்ஸ்க்கு ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.